வாழ்க வளமுடன். பழைய வேப்பரி சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரோட்டு ஓரமாக வயல்கள் வழியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் ஊமத்தலை. இந்த ஊமத்தலை இலை காய் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அற்புதமான ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை நண்பர்களே, ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்டான ஒரு மூலிகை. இந்த மூலிகை செடியை வச்சு தான் இங்கிலீஷ் மருந்துலாம் வந்து இப்போ வந்து பிரசவ காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு இந்த மூலிகையில் தான் வந்து மருந்து யூஸ் பண்ணுறாங்களாம். அது மட்டும் இல்லை, இது நிறையா விஷயத்துக்கு வந்து பயன்படுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானது இந்த மூலிகை செடி. நம்ம கிராமங்களில் வந்து வெறிநாய் கடிச்சிருச்சு அப்படின்னா இந்த இலையை பிடுங்கி நல்லெண்ணெயில் வதக்கி அந்த நாய் கடித்த இடத்துல கெட்டி வந்தாங்க அப்படின்னா அந்த புண்ணு ஆறிடும், அந்த விஷமும் முறிஞ்சிரும் நண்பர்களே. அது மட்டும் இல்லை, இது நிறையா விஷம் கடிக்கலாம் வந்து சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. பூ வந்து அவ்வளோ ஒரு வெண்மையாக பிரகாசமாக வந்து காலை மாலை அப்படி அற்புதமாக பூத்துருக்கு நண்பர்களே. இதோடைய காய் எல்லாமே முள்ளு முள்ளா முள்ளு முள்ளா இருக்குது நண்பர்களே. முல்லை முள்ளால் எடுக்கணும் அப்படின்ட்டு சொன்ன பழமொழி மாதிரி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காய் நண்பர்களே. இந்த காயும் இந்த இலையும் இப்போ வந்து முழங்கால் வலிச்சிருச்சு அப்படின்னா இந்த இலையை பிடுங்கி விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெயில் தடவி அதை வந்து சூடு பண்ணி அந்த முழங்கால் வலிக்கிற வலி இடத்துல வந்து வச்சு பொறுக்க பொறுக்க வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வலியை அப்படியே வந்து முற்றிலும் குணமாகும் நண்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை ரோட்டு ஓரமாகவே நம்ம வந்து காணப்படலாம். இந்த மூலிகை உங்கள் ஊரில் இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை நண்பர்களே, இந்த மூலிகையில் நிறையா விதமான நோய்களை வந்து கட்டுப்படுத்தலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயை வந்து பிடுங்கி தலையில் நீங்கள் வந்து தேய்ச்சி குளிக்கலாம். அப்படி தேய்ச்சி குளிக்கையில் வந்து அந்த தலையில் வந்து அந்த பேனு பொடுகு முடி வளர்றது இந்த மாதிரி சொட்டை அடிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து கொட்டுறது முடியை கொட்டுறது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து முற்றிலும் வந்து குணமாகும். காயை தேய்ச்சி நீங்கள் வந்து குளிக்கலாம் நண்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை செடி நண்பர்களே இந்த மூலிகை செடி. இப்போ வந்து முழங்கால் வலி கைகால் வலி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த இலையை பிடுங்கி நல்லெண்ணெயிலோடு வதக்கி நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து கெட்டி வந்தீங்க அப்படின்னா அந்த வலி வந்து சீக்கிரம் வந்து குணமாயிரும். இந்த இலையவோ இந்த காயவோ இந்த பூவோ வந்து தொட்டுட்டு கையில் மோந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய சுமல் வந்து வித்தியாசமான ஒரு வாடையாக வரும் சரிங்களா. வித்தியாசமான ஒரு வாடையாக வரும், கையில் வந்து இது வந்து பிசு பிசுன்னு மாதிரி ஒட்டும் சரிங்களா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை நண்பர்களே இந்த ஊமத்தலை மூலிகை. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. இது வந்து கிராமங்களில் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். ரோட்டு ஓரமாக வந்து வயல்கள் ஓரமாக இந்த மாதிரி ஏரியாவில் வந்து அதிகமாக வந்து கண்டிப்பாக வந்து இந்த மூலிகை வந்து காணப்படலாம் நண்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட்டான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். தயவுசெய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியல நண்பர்களே. லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு கருத்துக்களை வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனல் வந்து ரெட் கலர் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெலிசம்ல மறந்துடாமல் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுமே உங்கள் மொபைலுக்கு வந்து மிஸ் ஆகும் நோட்டிஃபிக்ஸ்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சேனலில் என்ன போட்டாலும் உங்களுக்கு வந்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூலிகை இலையை வந்து நல்லா பார்த்துக்குங்க. இதோடைய பூ வந்து நல்லா வந்து வெண்மையாக இருக்கும், காலையில் பிரகாசமும் வந்து பூக்கும், அதே மாதிரி மாலை நேரமும் பிரகாசமும் வந்து பூக்கும். ரேடியோ குழாய் மாதிரி இருக்கும் இந்த பூ வந்து பார்க்குறதுக்கு, ரேடியோ குழாய் மாதிரி அவ்வளோ ஒரு அற்புதமாக வந்து சூப்பராக இருக்கும் நம்மளே பார்க்குறதுக்கு. ஆனால் தொட்ட